வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். பள்ளிகள் தரப்பு என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில்? கடந்த சில நாட்களுக்கு முன்னால தமிழக அரசு வருகிற நவம்பர் 16 தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்கப்படும், கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது சம்பந்தமா நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. இந்த எதிர்ப்புகளுக்கு அப்புறம் தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்குது, பெற்றோர்களிடம் கருத்து கேட்பது அப்படின்னு சொல்லி. பெற்றோர்களிடம் கருத்து கேட்பது அப்படின்னா 9, 10, 11, 12 வகுப்புல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் மட்டும் கருத்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதர வகுப்பை சார்ந்த பெற்றோர்கள் கருத்து சொல்றதுக்கு உரிமை இல்லை. இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல அரசியல்வாதிகளோ அல்லது வேற ஏதாவது சங்கங்களை சார்ந்தவர்களோ கலந்துகிட்டு கருத்து சொல்லக்கூடாது. பெற்றோர்களோ அல்லது பெற்றோர்கள் இல்லாத பட்சத்துல பாதுகாவலர்களோ கலந்துகிட்டு கருத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்து சொல்றதுக்கு கருத்து கேட்பு படிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த படிவத்தை அவங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். ஒருவேளை பெற்றோர்கள் நேரில் வர முடியலனா அதுக்கும் ஒரு கடித மாதிரி வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கடித மாதிரியை அவங்க வந்து அனுப்பி வைக்கலாம் பள்ளிக்கு, தலைமை ஆசிரியருக்கு. சரி, ஒருவேளை நிறைய பெற்றோர்கள் வந்தாங்க அப்படின்னா சுழற்சி முறையில் இந்த கருத்து கேட்பை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு ஈவினிங்கே அந்த கருத்து கேட்போட ரிசல்ட்டை வந்து தொகுத்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வருகிற 11 தேதி முதல்வர் வந்து பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது குறித்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையில நேற்று ஒரு தகவல் என்ன வந்தது அப்படின்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதாகவும், மருத்துவர்கள் மாணவர்களை பரிசோதிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வைட்டமின் மாத்திரைகள் தயாரா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிருமிநாசினிகளை பள்ளிக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்தோடனே கொஞ்சம் எல்லாத்துக்கும் பரபரப்பாயிருச்சு. பள்ளிகள் ஒருவேளை திறக்கப்படுமா அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சுது. ஆனால் இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான். ஏன்னா திடீர்னு பள்ளிகள் திறப்பதற்கு மக்கள் அதிக அளவில் கருத்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திடீர்னு ஏற்பாடு செய்ய முடியாதுங்கிறதுனால இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு செல்வதில் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னால் மிகப்பெரிதாக நிற்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் 800 மேற்பட்ட ஆசிரியர்களும் 500 மேற்பட்ட மாணவர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதை நம்ம செய்தித்தாள்களில் படிச்சிருக்கிறோம். மற்ற மாநிலங்கள்லையும் பள்ளிகள் திறக்கப்பட்டதுக்கப்புறம் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனவரிக்கு மேலே பள்ளிகள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களும் பெற்றோர்களும் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லையா, நாளைக்கு பெற்றோர்கள் கருத்து சொல்றதுக்கு மறந்துடக்கூடாது. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால நீங்கள் பள்ளி செல்ல, பள்ளிக்கு உங்களுடைய குழந்தைகளை அனுப்ப முடிவெடுத்திருந்தாலும் சரி அல்லது வேண்டாம்னு முடிவெடுத்திருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான நேரத்தில் போய் நீங்கள் இந்த பதிவை செஞ்சுட்டு வந்துருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு பிறகு 11 நமக்கு தெரிய வந்துடும் பள்ளிகள் திறப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு. ஏன்னா அடுத்து வரப்போகிற தீபாவளி கொரோனாவை அதிகப்படுத்துமா இல்லையா அப்படிங்கிற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் நிறைய இருக்கு. அதனால பள்ளி திறப்பு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.